ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எம்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி அண்ட் தோசை பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு பெஸ்ட்டு சைடிஷ்ஷு. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு 15 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு தக்காளி ஒன்று, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் 1/2 மூடி தேங்காய், 4 முந்திரி, அதுக்கப்புறம் 6 டீஸ்பூன் வந்துட்டு தனியா தூள், 2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு தேங்காயும் முந்திரியும் நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அது சூடு வந்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது சிவக்கிற வரைக்கும், லைட்டாக சவந்து வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா கிளறிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஊற்றுற எண்ணெய் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இதில் செஞ்சிங்கன்னா சால்னாவுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மஞ்சள் தூளை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கரண்டியை வச்சு நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை சேர்க்கும் போது பிழிஞ்சிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. தனியா தூள், மிளகாய் தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை கிளறி விட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும். 1/2 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றி இதை நான் 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி வந்து 7 கிளாஸ் வரைக்கும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நான் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி வைக்கணும் நல்லா வெந்து வர்றதுக்காக. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரியை இதில் ஆட் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் நம்ம வந்துட்டு இதை வேக வச்சோன்னா போதும், சால்னா ரெடி ஆகிடும். சிக்கன் சால்னா கூட நீங்கள் இது மாதிரி செய்யலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். இந்த சால்னாவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.